ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றில் இன்று விவாதம். இலங்கை கடவுச்சீட்டுடன் நாட்டிற்குள் பிரவேசிக்க முற்பட்ட மலேசிய சேனல் 4 விவாதம். பயனற்ற செயல் என்கிறார் அருட்தந்தை சிறில் காமினே பெர்னாண்டோ. நால்வர் மீது துப்பாக்கிச்சூடு, இதுவர் பலி. கனடாவை விட்டு வெளியேறுங்கள், இந்தியர்களை எச்சரிக்கும் காலிஸ்தான் அமைப்பு. நாட்டில் மீண்டும் இனமுறுகளை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சி, இம்ரான் மக்ரூப் குற்றச்சாட்டு. போலீஸ் அதிகாரியிடம் மோசமாக நடந்து கொண்ட பெண்ணுக்கு நேர்ந்த கதி. கராபாக்கில் அஜர்பைஜான் தாக்குதலில் 200 பேர் பலி. ஏப்ரல் 21 தாக்குதல் மற்றும் தற்போதைய தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எதிர்க்கட்சி கொண்டு வந்துள்ள சபை ஒத்திவைப்பு வேலை மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் ஆரம்பமாக உள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரிக்கெல்ல இந்த விவாதத்தை கோரியுள்ளார். இந்த விவாதம் நாளை வரை இடம்பெறவுள்ளது. அத்துடன் சபாநாயகர் தலைமையிலான நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவின் அங்கீகாரத்தின் பின்னர் இந்த விவாதம் நடைபெறவுள்ளது. இதேவேளை ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று முன்தினம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடவுச்சீட்டுடன் நாட்டிற்குள் பிரவேசிக்க முற்பட்ட மலேசியர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரப்பு அதிகாரிகள் கைது செய்து நாட்டு கடத்தியுள்ளனர். மலேசிய நாட்டவரான 33 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டு அதே விமானத்தில் தோஹாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். குறித்த நபர் அபுதாபியில் திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் ஒருவருக்கு தரகர் ஒருவரின் வழிகாட்டுதலின் பேரில் விமான அனுமதி மற்றும் விசாவை வழங்கியுள்ளார். அந்த ஆவணங்களை பயன்படுத்தி இலங்கை இளைஞர் அன்றைய தினம் இங்கிலாந்து புறப்பட்டுச் சென்ற நிலையில் பின்னர் இலங்கை இளைஞரிடமிருந்து இலங்கை கடவுச்சீட்டை குறித்த மலேசியர் பெற்றுக் கொண்டுள்ளார். இதன் பின்னர் இலங்கை கொழும்பில் உள்ள மலேசிய தூதரகத்தினை தொடர்பு கொண்டு தனது கடவுச்சீட்டு தொலைந்துவிட்டதாக அறிவித்து புதிய கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் 9:19 மாலை தோஹாவிலிருந்து கட்டுநாயக்காவுக்கு QRR-இல் விமானம் மூலம் வருகை தந்துள்ளார். நாட்டிற்குள் நுழைவதற்கு தேவையான அனுமதி பணிகளை மேற்கொண்ட போது அவரது மொழி உச்சரிப்பில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த மோசடி அம்பலம் உள்ளது. இதற்கமைய மலேசியரை கைது செய்த கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு அதிகாரிகள் அவர் வந்த அதே கட்டார் ஏர்பேஸ் விமானத்தில் மீண்டும் தோஹாவுக்கு நாடு கடத்தப்படுவதாக விமான நிறுவன அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். வெளிநாட்டு நிபுணர்களின் மேற்பார்வையின் கீழ் புதிய சுயாதீன விசாரணையை மேற்கொள்ளாது சேனல் 4 தொடர்பிலான 2 விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் ஆரம்பிக்கப்படுவது பயனற்ற செயலாகும் என அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மற்றொரு விவாதம் நடத்துவது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவாது என சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலைக்கான சாட்சியங்களை மறைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் விளக்கம் அளித்தமை பயனுள்ள செயற்பாடு அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவிசாவளியில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 4 பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மேல் தல்துப குருபஸ்கொட வளைவுக்கு அருகில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துப்பாக்கிச்சூடு நேற்றிரவு இடம்பெற்றதாக 119 தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அதன்படி போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத ஆயுததாரிகள் இருவர் அவிசாவளியிலிருந்து கேகால நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலிஸ்தான் உறுப்பினர் கொலை சம்பவத்தை தொடர்ந்து கனடாவை விட்டு வெளியேறுங்கள் என்று இந்திய மக்களுக்கு காலிஸ்தான் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளமை பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் வசிக்கும் இந்தியர்கள் குறிப்பாக இந்துக்கள் கனடாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று சீக்கியர்களுக்கான நீதி அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது கனடாவில் வாழும் இந்தியர்களுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்துக்கள் கனடாவை விட்டு வெளியேறுங்கள், இந்தியாவுக்கு செல்லுங்கள், நீங்கள் இந்தியாவை மட்டும் ஆதரிக்கவில்லை, காலிஸ்தானை ஆதரிக்கும் சீக்கியர்களின் பேச்சு சுதந்திரம் மற்றும் உணர்வை வெளிப்படுத்தும் சுதந்திரத்தின் மீதான அடக்குமுறையையும் ஆதரிக்கிறீர்கள் என்று காலிஸ்தான் அமைப்பு எச்சரிக்கை தெரிவித்துள்ளது. இது கல்வி வேலைக்கென பல்வேறு விடயங்களுக்காக கனடா சென்றிருக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்களை கலக்கமடைய செய்திருக்கிறது. 2019 இந்த காலிஸ்தான் அமைப்புக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேடப்பட்டு வந்த காலிஸ்தான் உறுப்பினர் ஹர்தீப் சிங் நிஜார் கனடாவில் கொல்லப்பட்டதற்கு இந்திய அரசு ஏஜென்ட்களின் தலையீடு உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள இந்திய அரசு பதிலடியாக இந்தியாவில் உள்ள கனடா தூதரக உயர் அதிகாரியை வெளியேற உத்தரவிட்டுள்ளது.
அரசாங்கத்தின் சில நடவடிக்கைகளை பார்க்கும்போது மீண்டும் தமிழ் சிங்கள மக்களுக்கிடையே இனமுறுகளை ஏற்படுத்தி அரசாங்கத்தை உறுதிப்படுத்த நடவடிக்கை இடம்பெறுகின்றதா என்ற சந்தேகம் அழுகிறது. அதேபோன்று ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை இனம் காண அரசாங்கத்தில் இருக்கும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது என எதிர்க்கட்சி உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்தார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளை பார்க்கும்போது எமது நாடு எந்த திசையை நோக்கி நகர்கின்றது என்று சிந்திக்க தோன்றுகின்றது. இன்று நாட்டில் இனவாதத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் காணப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மீதான தாக்குதல் போன்ற நடவடிக்கைகள் மீண்டும் தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையே இனமுறுகளை ஏற்படுத்தி அரசாங்கத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையை அரசாங்கம் செய்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இன்று மக்களின் பிரச்சினைகள் திசை திருப்பப்படுகின்றன. உத்திக பிரேமரத்ன மீதான துப்பாக்கி பிரயோகம் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் இதுவரை கண்டறியப்படவில்லை. மக்களின் பிரச்சினைகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சினைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்பில் அரசாங்கம் உரிய முறையில் ஆராய வேண்டும். அத்துடன் ஈஸ்டர் தாக்குதல் மூலமாக இந்த நாட்டில் இனவாதம் தலை தூக்கப்பட்டது. முஸ்லிம்கள் அனைவரும் இனவாதிகளாக்கப்பட்டனர். நாட்டில் ஏற்பட்ட அறகலைய போராட்டக்காரர்களை கைது செய்வதற்கு காட்டிய ஆர்வத்தை ஏன் ஈஸ்டர் தாக்குதலுக்கு காட்டவில்லை என்று குறிப்பிட்டார். போலீஸ் நிலையத்திற்குள் புகுந்து கடமையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து பிரிவின் பொறுப்பு அதிகாரியை திட்டியதாக கூறப்படும் பெண் ஒருவர் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த உத்தரவை ஹெட்டிபூல நீதவான் பிறப்பித்துள்ளதுடன் குறித்த பெண் கிங்குராக்குட தனையமா வீதியை பசிப்பிடமாக கொண்டவர் என தெரிவிய வருகின்றது. கடந்த 19ஆம் தேதி பிற்பகல் தாம் போலீஸ் நிலையத்திற்குள் கடமையாற்றிக் கொண்டிருந்த போது பெண்ணொருவர் வந்து தன்னை கடுமையான வார்த்தைகளால் திட்டி தனது கடமைக்கு இடையூறு செய்ததாக முறைப்பாடு செய்த போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டார். குறித்த முறைப்பாட்டை பிங்கிரிய போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பு அதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீ பிரியங்கரவினால் வழங்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த போலீஸ் அதிகாரிகள் பிங்கிரிய போவத்த பஸ் நிலையத்திற்கு அருகில் காத்திருந்த போது சந்தேக நபரான பெண்ணை கைது செய்துள்ளனர். முறைப்பாடு செய்த போலீஸ் பரிசோதகர் கட்டுநாயக்க பிரதேசத்தில் கடமையாற்றும் போது சந்தேக நபரான பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. உறவு நிறுத்தப்பட்டதால் குறித்த அதிகாரி பணியாற்றும் இடங்களுக்கு சென்று தகராறு செய்யும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாக விசாரணைகளில் மேலும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிங்கிரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அஜர்பஜானில் உள்ள நகோர்னோ கராபாக் என்பது தென் காசாஸில் உள்ள கராபாக் மலைத்தொடர்களுக்குள் நிலத்தால் சூழப்பட்ட பகுதி. இங்கு அஜர்பஜான் நடத்திய ஒரு நாள் ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு ஏற்பட்ட தாக்குதலில் நூற்றுக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டதாக பிரிவினவாத அதிகாரிகள் கூறினர். அப்போது அவர் குறைந்தது 200 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்று சமூக ஊடகங்களில் அறிவித்தார். மேலும் அவர் இறந்தவர்களில் 10 பேர் பொதுமக்கள் ஆவர் என்றும் அவர்களில் 5 குழந்தைகள் என்றும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி இல்ஹாம் அலிசேவ் நேற்று மாலை அதன் வீரர்கள் சிலர் கொல்லப்பட்டதாகவும் மற்றவர்கள் காயமடைந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார்.